ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரி அருள் யூடியூப் சேனல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குருமா. இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து அரை மூடி தேங்காய் சில்லு, கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணியும் கொண்டக்கடலையும் முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராத்தி மொட்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருவோம். இப்போ என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் ஊற்ற தேவை. நம்ம நெய் சேர்த்தோம்னா தான் அந்த க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு குருமாவில். இப்போ நெய் காஞ்சதுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தாளிக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரு தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்குவோம். இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே புரியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டேன். ஒவ்வொன்றுனா வந்து நம்ம வணக்க வணக்க டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம வெங்காயம், வெங்காயம் தான் சேர்த்துக்கிறோம். நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப வணக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த நெய்யிலே வணக்கறனால ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, வெள்ளை சாதத்துக்கு கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு, நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு வணக்கு வணக்கி, ஒரு ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 அல்லது 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ காய்கறி எடுத்துருக்கறனால 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது லேசாக வணக்கி விட்டுக்கலாம். பச்சை வடை போனால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து இப்போ ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது காரம் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன், அது அதுலேயும் தேவைன்னா நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வணக்கு வணக்கி மஞ்சத்தூளி சேர்த்துக்கிறேன் நான் இதுலேயே. மஞ்சத்தூளெலாம் சேர்ந்து கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் ஒன்று நம்ம வரைக்க போகிறோம். இதுதான் மெயினான பேஸ் இது. இப்போ தேங்காவோட பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், கசகசா சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து தயிர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு 100 ml சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம் நம்ம. ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கணும்னா இது சேர்த்தா தான் நம்ம வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த தேங்காய் பேஸை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், கசகசா, இதை அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ இதை ஊற்றி ஒரு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு கலந்துக்கு விட்டால் போதும் நம்ம. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணியும் கொண்டக்கடலையும் நம்ம சேர்த்துக்குவோம். அதையும் சும்மா ஒரு கலவு கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை மூடி 3 விசில் விட போகிறோம். இந்த விசில்லே இந்த பட்டாணியும் கொண்டக்கடலாம் வெந்துடும். இப்போ குக்கரை மூடிட்டேன், நான் வந்து ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன்.
மூணு விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ திறந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது குழம்பு, சும்மா சூப்பராக வந்திருக்கு. வேணும்னா தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் இல்லைனா கூட வெறும் பசும்பால் கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு லேசாக கொதிக்க வச்சு நம்ம குழம்புலையும் கொத்தமல்லியும் போட்டு ரெடி பண்ணால் இதோ ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.